இன்றைய மன்னா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சங்கீதம் 55:22. ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு பரிசுத்தவானை குறித்து நாம் அநேக முறை அறிந்து வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான அனாதை ஏழை சிறுவர் சிறுமிகளை தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டு வந்த தேவ மனுஷன் தன் வாழ்நாட்களில் பல நாட்கள் இந்த குழந்தைகளுக்கு நல்ல உணவுகள் கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே விசுவாசத்தோடு கர்த்தரை நம்பி இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தங்கள் முன்பாக ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த ஆரம்பித்தார்கள். தேவனே, இந்த ஆகாரத்தை தந்ததற்காக நன்றி என்று சொல்லி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளே அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கும், அநேக சாட்சிகள் எழும்ப ஆரம்பிக்கும். அவர்களுக்கு வேண்டிய அத்தனை உணவு காரியங்களையும் தேவன் ஆச்சரியமாய் நடத்தக்கூடிய காரியங்களை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். எலியாவை குறித்து வாசித்து பார்க்கிறோம். கர்த்தர் கேரித் ஆற்றங்கரையிலே நீ போய் ஒளிந்து கொண்டிரு என்று சொன்ன பொழுது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன பொழுது ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் காகங்கள் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து கொடுத்து அவனை தேவன் ஆதரிக்க ஆரம்பித்தாராம். ஆம், ஒரு தேவனால் நடத்தக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறைவில்லாமல் கர்த்தர் ஒவ்வொரு வேளையும் ஏற்ற வேளையில் தந்து நடத்தக்கூடுமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா கவலைகளை எல்லா பாரங்களை அவர் மீது வைத்து விடும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி நிறைவாக நடத்துவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இந்த நாளில் உங்கள் முழு நம்பிக்கையை தேவன் மீது வையுங்கள், விசுவாசத்தை வையுங்கள், அவரை கனப்படுத்துங்கள். தேவன் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.